मंगल्ये शर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोस्तुते हर नमः पार्वतीपते हर हर महादेव तिन्नाडुडैये शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम் இறைவா இறைவா போற்றி போற்றி புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாட்களும் இந்த நாள் தொடங்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நாளாக மாறணும் ஒரு வெற்றிகரமான நாளாக மாறணும் இன்றைக்கி வந்து நான் நிறைய விஷயத்தை மனசில் வச்சுட்டுருக்கேன் அதாவது நிறையா பேர் பொண்ணு பார்க்க போவா அதேமாதிரி மாப்பிள்ளை பார்க்க போவா ஜாதகம் வரும் பேங்க்குடைய விஷயத்தை சால்வ் பண்ணணும் கடன் சம்மந்தமான விஷயத்தை சால்வ் பண்ணணும் வேலை கிடைக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் கடை வியாபாரமாகணும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டுருக்கணும் இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா இதற்கு ஒரு பலன் கொடுக்கறது தான் ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தை வைத்து வருஷ பலன் மாத பலன் வார பலன் தினப்பலன்ற விஷயத்தில் தினம் தினம் இருக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம நிகழ்ச்சி இந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியாக அமைவதில் சந்தோஷம் அடைகிறோம் இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் லக்ஷ்மி கடாட்சம் எனக்கு வரணும் தோல்வி என்பது இருந்தாலும் அந்த தோல்வியை சமாளிக்கக்கூடிய தைரியம் எனக்கு கிடைக்கணும் எனக்குள்ள ஒரு சக்தி பிறக்கணும் அது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியதாக மாறணும் இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேதிக் சக்சஸ்ஃபுல் மந்த்ரா இந்த வாழ்க்கை என்பது வாழ்வது ஒரு முறை இதில் வெற்றி பெற்றே ஆகணும் என்று எதிர்பார்ப்பவங்களுக்கு இந்த வகுப்பு வாழ்வில் ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பத்து நாள் வகுப்பு இந்த பத்து நாள் டெய்லி ஆன்லைன் லெக்சர் இந்த லெக்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜூம் கிளாஸாக இருக்கும் தினம் மாலையில் இருந்துருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான டூல் இந்த நிகழ்ச்சி இதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா அதே மாதிரி அஸ்ட்ராலஜி டீம் மூலமாக உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய ராசி உங்களுடைய ஜாதகம் அதே மாதிரி வைதீக வாஸ்து வீடு ரீதியான வைதீக வாஸ்து ஒரு நிகழ்ச்சியை குறிப்பதற்கு நாள் தாராபலம் சந்திரபலம் என் ஜாதகம் யோகம் உள்ளதா இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி அதே போன்று பௌர்ணமி என்று பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய அற்புதமான இந்த பௌர்ணமி துர்கா சப்தசதி பாராயணம் தேவி மகாத்மீக பாராயணங்கள் ஒரே விஷயத்தில் அம்பாள் எல்லாத்தையும் அடங்கினது அப்படின்னு சொன்னால் இந்த சண்டி பாராயணம் தான் இந்த சண்டி பாராயணத்தை கூட சேர்ந்து உமா மகேஸ்வர பார்வதி பரமேஸ்வர ஜபம் பூஜை பண்ணுறோம் கல்யாணத்திற்கு வேண்டி அதாவது ஒரு மஞ்சள் கிழங்கு ஒரு மஞ்சள் கயிறு இதை பிரார்த்தனை பண்ணி அதில் பூஜை பிரசாதமாக விநியோகம் பண்ணுறோம் அதில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா இப்போ நடராஜன் மதுரையிலிருந்து அவா இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கார்த்திகாயனி சென்னையிலிருந்து அவர்களுக்கும் நன்றி கார்த்திக் கோயம்புத்தூர் அவர்களுக்கும் நன்றி திவ்யா சேலம் அவர்களுக்கும் நன்றி இவங்கள்லாம் இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸாக நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறேன் இந்த நல்ல காரியங்களுக்கு எங்களுடைய ஒரு ஸ்பான்சர்டாக இருக்கட்டும்னு நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இதில் நீங்களும் பங்கேற்கணும் அதாவது விஎஸ்எம் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம பௌர்ணமி பூஜை வரைக்கும் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்க 739739 4829 7358409 426 இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ் சார் கோயிலுக்கு போனால் நான் வந்து என்ன வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க கோயிலுக்கு போன உடனே அந்த கோயிலுக்கு தேவையான ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் அந்த கோயிலுக்கு போனீங்களா அந்த சுவாமிக்கு வந்து அந்த கோயில் அச்சகட்டை கேளுங்க இன்றைக்கி நான் என்ன வந்து வாங்கி கொடுக்கறது ஏதாவது தேவைப்படுறதா கோயிலுக்கு அப்படின்னு கேட்டு பாருங்களேன் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்கும் இதை பற்றி ஆன்மீகத்தகவலில் பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் சரி பொதுவாக பார்த்துட்டுனா கோயிலுக்கு போனவுடனே அந்த கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தல் அப்படின்னா அது நித்திய உபயோகம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் பெருகக்கூடியதாக இருக்கும் அதை பற்றி ஆன்மீக தகவலில் விசேஷ பலகாரங்களுடன் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே 6/12/2021 ஸ்ரீபல வருஷம் கார்த்திகை மாதம் 20ஆம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை 8:34 வரை பின்பு பூராடம் இன்றைய திதி த்விதியை காலை 9:23 வரை பின்பு திருத்தியை சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி ரிஷபராசி நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை ராகு காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை யமகண்டம் காலை 10:30 முதல் 12:00 வரை இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்றைய தினம் இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மூல நட்சத்திரம் காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் பார்த்துட்டேன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க பொட்டிக் துணி சம்மந்தமாக பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அழகு கலை சார்ந்த சில இந்த
ஃபேஷன் டிசைனிங்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, பெயிண்டராக இருந்துட்டுருக்கவங்க, பெயிண்ட் கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி வீட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பொருட்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு, ரோடு கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, இவங்க அத்தனை பேருக்கும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டேன்னா இந்த நட்சத்திரம் தான் விசேஷம். அதே மாதிரி மேட்ரிமோனி எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு திருமண அமைப்பாளர், அதாவது திருமணத்துக்கு தேவையான சில விஷயங்கள், மங்கள வாத்தியம் போன்ற பல்வேறு அமைப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபுட் சம்மந்தமான கேட்டரிங் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்த நட்சத்திரம் தான் விசேஷம். சார் இதெல்லாம் இருக்குது சார், நான் இதில் தான் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை, அம்பாளுக்கு போய் ஒரு விளக்கேற்றுங்க, அதே மாதிரி சுக்கர பகவானுக்கு ஒரு விளக்கேற்றுங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நட்சத்திரத்துக்குண்டான சிறப்பை பற்றி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேதி பிறந்தநாள், நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல நாள், பரவாயில்ல, எல்லா காரியமும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடங்கள் வரும். என்னப்பா அது இப்போ தான் நினச்சேன், திருப்பி தடங்கள் வருது, அதையும் தாண்டி போவீங்க. அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிடுவோம், மரியன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, பேக்கரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சின்ன சின்ன சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். பட்டாசாலை சம்மந்தமான விஷயங்களில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறையா அதிர்ஷ்டத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டுருக்கவங்க அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, தைரியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பிரயாணத்தில் ரோஹிணி நட்சத்திரத்துக்குவா தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது உங்களை பற்றி சொன்னால், இப்படி சொன்னால், அப்படி சொன்னால் அப்படின்னு சொல்லும்போது சொன்னவா உங்களை பற்றி பின்னாடி சொல்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. எதையுமே கண்டுக்காதீங்க, எல்லாம் இறைவன் விட்டது. நல்லதா சரி இறைவன், கெட்டதா சரி அதுவும் இறைவன் தான். இதுவும் தாண்டி வருங்கிற எண்ணங்கள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, டூரிசம் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரதா செய்யும், அதை தாண்டி வருவீங்க, மாற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மிதுன ராசி அன்பர்களே, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். வாட்ச் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, செல்ஃபோன் சம்மந்தமாக, அல்லது ஏதாவது புதுசாக சாஃப்ட்வேர் வாங்கணும், கம்பெனிக்காக இந்த முதலீடு பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுவா, ஷோரூம் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, நகை சம்மந்தமாக ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டுருக்கோ, ஆசிரியராக இருந்துருக்கோ, பேராசிரியராக இருந்துட்டுருக்கவாளுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெயினுவா, சின்ன சின்ன விஷயங்களில் பயப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தைரியத்தோடு ஒரு காரியத்தை ஈடுபட்டல்னா நல்ல மாற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டானதையும் குரு பகவான் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களை, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் தொழில் ரீதியான போட்டிகள் இருக்கா, தனிப்பட்ட முறைகளில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லுவாள். அவள் எப்படி சொல்கிறா, அவள் அப்படி சொல்கிறாங்கிற அந்த எனர்ஜியே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஆனால் பாசிட்டிவாக இருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும், ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல பதிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக பணம் வாங்கி பணம் கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க, விட்டு பிடிங்க, அந்த காரியத்தில் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சில அச்சு சம்மந்தமான துறைகளில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஜெராக்ஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, மளிகை கடை சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃப்ரூட் ஸ்டால் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க கடகராசி என்பர்களே. சிம்மராசி நேர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. ஒரு சில காரியங்களில் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருந்துருக்காளே அப்படின்னு தோணும். வீட்டுக்குள்ளேயும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், வெளியிலையும் ஸ்ட்ரிக்டாக இருக்கா, என்ன இப்படி கொஞ்சம் கூட ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய சிந்தனை நமக்கு தான் தெரியும். வெளியில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் யோசித்து இரண்டுமே சேர்ந்து இருக்கும்போது சில சிந்தனைகள் நம்மளுக்கு ஒரு ஸ்டக் ஆகும். அதை மற்றவங்க ஒரு சில அட்வைஸ் சொல்லும்பொழுது எடுத்துக்கோங்க, நல்லதாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லையா சரி உங்களுடைய விஷயத்தை பாருங்கள், நான் என்னோடய விஷயத்தை பார்க்குறேங்கிற எண்ணங்களை கொண்டு வந்துட்டிங்கன்னா பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நடக்காதுன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தில் போராடுறதை தவிர்த்துக்கணும், நடக்கும் தெரிஞ்சு அந்த விஷயத்தை லேசாக விட்டுறப்படாது, முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக. ஸ்டீல் பாத்திரம் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவாளுக்கு அனுகூல்யம், நகை சம்மந்தமான கடை வச்சுருக்கவாளுக்கு வெற்றி, கிரானைட் குவாரி சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடுங்க.
கன்னிராசி என்பர்களே நண்பர்கள் மூலமா சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதா இருக்கும் சில அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துருக்கும் நிறைய விஷயங்கள்ல நம்ம யதார்த்தமா புலம்புவோம் இல்லையா அது அவளுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் என்னடா அது ஒரு கஷ்டத்தை சொன்னா நண்பரா இருந்தா எல்லாம் ஏத்துக்கணும் நீ சொல்லும்போது நான் ஏத்துக்கிறேன் நான் சொல்லும்போது ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறேன் அதுக்கு ஒரு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்குறேன் रोम अभी अल्वक सब नेर सर पावल फोटो अभी सीधने वो ना स्टाक्स सेतु वो अब सेल्स आना सन्ोषपड़वीं अद समय पार्त पात रूपा से अगर नदिष्टम तरक अद्भुत नम का वीपाटकुंडान दैव श्रीरामर वीपा विशेष वीपा इं दिन तुलाशि अन यदार्थ पगेकूट आगा नम याटो पढ़को நாம ஒரு விஷயத்தை சொல்றோம்னு வெச்சாவ அப்படியே மனசுலயே வெச்சின்றுப்பா நமக்கு வார்த்தைகள் அவாளுக்கு அது ரொம்ப மன சங்கடங்கள் இருக்கும் அதனால ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கும்போது கவனம் என்பது தேவை அதே சமயத்துல பிரயாணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியதாக இருந்துருக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் வயசான வாழ கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேனா ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம பண்ணும்போது இதனால என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாத்துக்கோங்க யாராவதோட சேமிப்பை எடுத்து நம்ம வீட்ல இருக்கறவா அல்லது யாராவதோட சேமிப்பை எடுத்து அது தொழில்ல போடும்போது இத வச்சு நம்ம செலவு பண்றோமே நல்லதா அப்படிங்கறது ஒரு முறை யோசிச்சுக்கோங்க அடமானத்துக்கு பக்கமே போகறாதீங்க இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே நல்ல காலங்கள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோ பூமி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோ உங்களுக்கு அதே சமயத்துல தோட்டம் தரவு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இருக்கும் சில நம்பிக்கையான ஒரு விஷயங்கள் நீங்க மனசுல நினைச்சிட்டே இருப்பால் நீங்க மத்தியானத்துக்கு மேல அந்த காரியங்கள் நடக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டே இல்ல அப்படினு சொன்னா சில பேர்த்தோட முகங்கள் சில பேர்த்தோட குணங்கள் உங்களுக்கு தெரியும் போது சரி ரைட் 10 நாள் கூடவே இருந்துட்டு இப்படி பேசற இல்ல அப்படிங்கறதை எடுத்துக்கோங்க அத பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஏனா இது எதிர்பார்த்தது தான் நீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் எதுவுமே சேமித்து வைத்து ஒரு செல்வங்கள் இருக்கும்போது தான் மதிப்புங்கறத உணரக்கூடிய நாளாக இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தத்தாத்ரேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுர் ராசி நேயர்களே திடகாத்திரமான சிந்தனை ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது நல்ல திடகாத்திரமான யோசனையா இருந்து யாராவது அவ வாழ்க்கையை பார்த்தா உங்க வாழ்க்கையை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துப்பீ இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லும்போது பக்கத்து வீட்ல ஏதோ நடந்து ஐயோ நமக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கற யோசனை பயம் எல்லா விஷயங்களும் அப்படி இருந்துருக்கும் நல்லதுதான் என்ன அப்படினு கேட்டினா எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்க கூடியதாக இருந்துருப்பீங்க அதே சமயத்துல சந்தேக உணர்வே வேண்டாம் எல்லா காரியத்தையும் தெளிவான சிந்தனைகள் இருங்க பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் விரயங்கள் இருக்கும் அது சமாளிக்கிறதுக்கு உண்டான எண்ணங்களையும் கொண்டு வந்து கொடுங்க எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா எலக்ட்ரானிக் சம்பந்தமாக ஈபில வர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க டீச்சரிங் சம்பந்தமா வர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துல தனுர் ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி அன்பர்களே பெருமையான நாள் பொலிட்டிக்கல்ல இருந்துருக்கிறவங்களுக்கு அதே சமயத்துல பார்த்துட்டே இல்ல அப்படினு சொன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கவங்க சிஓ டைரக்டரா இருந்திருக்கிறவங்களுக்கு மத்துவரா இருந்திருக்கிறவங்களுக்கு ஸ்டீல் சம்பந்தமா இரும்பு சம்பந்தமான துறையில வேலை செஞ்சிருக்கிறவங்களுக்கு துணி சம்பந்தமா வேலை செஞ்சிருக்கிற அனுகூலியம் கூடி வரக்கூடியதா இருக்கும் சொந்த பந்தங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரியாக்ட் ஆவாங்க சில பேர் பார்த்துட்டேனா ரொம்ப சோர்ந்து இருந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி அவங்களுடைய விஷயத்தை வெளிக்காமிச்சுப்பாங்க உடனே நம்ம கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படி கிடையாது எல்லாமே பொறுத்து இருந்து முந்தி மாதிரி வேகமா இல்லாம கொஞ்சம் நிதானமா இருந்து பாருங்க ஒரு நல்ல விஷயத்தை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் செல்ஃபிஷ் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் சரி சொல்லிட்டு போ இதுதான் எனக்கு நல்லதை கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் யதார்த்தமாக நல்ல விஷயங்கள் செய்யும்போது 4 பேர் சொல்கிறது தான் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சிகரமான தினம் நல்ல காரியங்கள் நடக்குங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கு இன்றைக்கி 4 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மனசில் தோணக்கூடியது கனவுகள் பலிதமாகும் ஒரு விஷயத்தை நினைப்பில் டக்குனவா கால் பண்ணுவா ஒரு விஷயத்தை சிந்திப்பில் டெலிபதி மாதிரி அவள் வந்து நிற்பா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் எண்ணங்களுக்கு வலிமை உண்டுங்கிறது கண்ணுக்கு நேராக பார்த்து தெரிய வருது வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு செடிகள் வாங்கி வளர்ப்பீங்க பராமரிக்க முடியாமல் இருந்துட்டுருப்பீங்க அதை வேற ஒருத்தட்ட ஒப்படைச்சா பேசாமல் நம்மளே விட்டுருக்கலாம் இது என்னடா இது நம்ம ஒன்று ஒப்படைச்சா அவள் பாட்டுக்கு அவள் வேலை செஞ்சுட்டுருக்கான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் பிடித்த வாகனம் அல்லது பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட அப்பப்போ அதை பற்றியே சிந்திச்சுட்டு போய் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மீனராசி அன்பர்களே விவேகமான சிந்தனை சாதுரியமான பேச்சு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை செயல் திறமை ஒரு பெரிய முன்னேற்றத்தை கூட பதவி பெயர்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியங்கள் நடக்கும் நம்பிக்கையாக ஒரு சில காரியங்கள் பண்ணும்போது
வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. நிறைய பேருக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவேன். இல்லைன்னா செலவாகிறதே செலவாகிறதுன்னு கருத்தப்படுவேன். அது மாறி வரும், சம்பாத்தியம் கூடி வரும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் என்னென்ன பொருட்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு சொம்பு வாங்கி கொடுக்குறோம். பித்தளை சொம்பு, வெள்ளி சொம்பு, உங்களுக்கு சௌகரியமான சொம்புகள்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது அந்த அபிஷேக சொம்பு வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் வந்து நிறைவான செல்வங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கும்பம், இந்த கும்பம் அதே மாதிரி எங்கே போனாலும் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமிக்கு நெற்றிப்பட்டை வாங்கி கொடுக்கும் பொழுது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே நமக்கு இருக்கக்கூடிய பதவி எப்போவுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். கண் மலர் வாங்கி கொடுக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா நமக்கு உடம்பில் கண் சம்பந்தமான உபாதைகள் நிச்சயமாக வராது. அதே மாதிரி ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள். கிரீடம் வாங்கி கொடுக்கும்போது பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சுவாமிக்கு நகை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர்ந்து வரக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமிக்கு குத்து வழக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா யாருக்காவது உடல் உபாதைகள் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி சுவாமிக்கு மாதம் மாதம் நல்லெண்ணெய் நெய் வாங்கி கொடுக்கும்போது வீட்டில் வந்து அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி கோயிலில் வந்து பார்த்துட்டேன்னா ஏதேனும் தண்ணி வரத்துக்கு, அந்த கோயிலில் தண்ணியே கிடையாது, நீங்கள் அந்த வந்து பைப்பெல்லாம் மாட்டி கொடுக்குறீல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செல்வங்கள் பெறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் அந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோபுரம் கட்டுறதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சல் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் குடும்பத்தினுடைய வளர்ச்சி, வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோயிலில் கலசங்கள், அந்த கலசங்கள் வாங்கி கொடுத்தல், கோபுர கலசங்கள் வாங்கி கொடுத்தல்னா அது கோடி புண்ணியத்தை தரும், நம்மளுடைய சங்கத்தினர் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் அந்த சுவாமிக்கு வந்து கோயிலுக்கு தேவையான மாதாந்திர செலவுகள்னு சொல்லுவாள், அதாவது மாதாந்திர செலவுக்காக கொடுக்கும்போது வீட்டில் சுபீட்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். மாதா மாதம் நைவேத்தியத்துக்கு அரிசி நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அன்னபூர்ணியுடைய திவ்ய கடாட்சம் நம்மளுக்கு இன்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதத்துக்கு கட்டளதாரராட்ட ஒரு அபிஷேகத்துக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாள் அந்த மாதம் பூரா உங்களுக்கு வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கொடுக்கறதாக இருந்துருக்கும். கோயிலில் சுவாமிக்கு அஸ்திரம், அதாவது வேலாகவோ சூலாயுதமாகவோ அஸ்திரங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்குறது, வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ அல்லது பித்தளையிலையோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது அஸ்திரங்கள் இருக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் பயம் என்பது போய்விடும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் கோயிலில் நடக்கக்கூடிய யாகங்களுக்கு பங்கேற்கொள்ளும் பொழுது அது நமக்கு பெரிய புண்ணியத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம சங்கத்தினர் விருத்தியாகிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். இன்றைக்கி கோயிலில் வாங்கி தரக்கூடிய பொருட்களும் அதற்குண்டான பலாபலன்களும் பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி கும்பாபிஷேகத்துக்கு நிறையா வாங்கி கொடுப்பீங்க, அதுமாதிரி கோயில் கட்டுறதுக்கு நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்க. ஒரு கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலை வைத்து ஊரும், அந்த ஊர் இருக்கும்பொழுது அந்த ஊரை வைத்து அந்த மக்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கங்கிறது அந்த காலத்தை தொட்டு வரக்கூடிய அற்புதமான விஷயம். இன்றைக்கி பெயர்களில் சொல்லும்பொழுது பார்த்துட்டோம்னா நிறையா பேர் அந்த குடும்பம் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ணாமலைன்னு பேர் வைக்கும்பொழுது திருவண்ணாமலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் சிவபெருமானுடைய பேர் வைக்கும்பொழுது அவங்க வழிபாட்டு பாட்டன் முப்பாட்டர்லேருந்து சிவபெருமானை வழிபடுறத, இஷ்ட தெய்வமாக வழிபடுறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். பழனி அப்படின்னு பேர் வைக்கும்போது முருகப்பெருமானை வழிபடுறதை நம்ம பார்க்க முடியும். ஆறுமுகம்னு பேர் வைக்கும்பொழுது அந்த முருகப்பெருமானை வழிபட்ட விஷயங்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டா பாட்டனார் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்கங்கிற ஒரு பெருமை நம்மளுக்குள்ளே இருந்துருக்குங்க. உண்மை அந்த ஆலயம், ஆலயத்தின் பெருமைகள் நம் பெயர் சொல்லும், நம்ம குழந்தைகளை வாழ வைக்கும். ஸோ இப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் ரகசியம் சூக்ஷம் அடைஞ்சு தான் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா. இதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ், இதில் நீங்களும் பங்கேற்பது விசேஷ பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.